ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எந்த பைக்காக இருந்தாலும் சிம்பிளாக சிறந்த முறையில் மைலேஜை அதிகரிக்கக்கூடிய ஒரு எளிய வழிமுறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எல்லா பைக்லேயும் ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில பைக்கில் டிஜிட்டலில் கொடுத்துருப்பாங்க, சில பைக்கில் அனலாகில் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலும் நம்மளில் நிறைய பேர் எதுக்காக இந்த ஆர்பிஎம் மீட்டரை கொடுத்துருக்காங்கன்னு தெரியாமலே பைக் ஓட்டி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆர்பிஎம் அப்படின்றதுக்கு ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அல்லது ரொட்டேஷன்ஸ் பர் மினிட்னு அர்த்தம். அதாவது நம்ம பைக்கோட இன்ஜின்குள்ளே இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை சுழலுது அப்படின்றத குறிக்குது. இப்போ உங்கள் பைக்கோட ஆர்பிஎம் மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 அப்படின்னு கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1000 போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்பிஎம் மீட்டர் 1 காட்டுதுன்னா 1 × 1000. ஸோ இன்ஜின் கிராங்க் ஷாஃப்ட் ஒரு நிமிஷத்துக்கு 1000 முறை சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 2 காட்டுதுன்னா 2000 ஆர்பிஎம்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 10 காட்டுதுன்னா 10000 ஆர்பிஎம்ல சுத்திக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நிறைய பேர் இங்க தான் காமனா ஒரு தப்பு பண்றாங்க. அது என்னன்னா, ஒரு ஒரு கியர் மாத்தும் பொழுதும் அதிகபட்ச ஆர்பிஎம் ரீச் பண்ண பிறகு கியரை மாத்துவாங்க. அதாவது ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மேக்ஸிமம் ஆர்பிஎம் தொட்ட பிறகு செகண்ட் கியரை போட்டு மறுபடியும் மேக்ஸிமம் ஆர்பிஎம் தொட்ட பிறகு தேர்ட் கியரை போடுவாங்க. இதே மாதிரி 4th கியரும் பண்ணுவாங்க, 5th கியரும் போடுவாங்க. இந்த மாதிரி கியரை மாத்தவே கூடாது, ஏன்னா மைலேஜ் சுத்தமா கிடைக்காது. அதே மாதிரி பைக்கோட அதிகபட்ச ஆர்பிஎம்ல பைக்கை டிரைவ் பண்ண கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, அதிகபட்ச ஆர்பிஎம்ல போகும்போது இன்ஜினுக்குள்ள லூப்ரிகேஷன் சரியா நடக்காது. அதாவது இன்ஜின் ஆயில் இன்ஜின் பாகங்களுக்கிடையே சரியா போய் சேராது. இதன் காரணமா இன்ஜின் பாகங்களுக்கிடையே தேய்மானம் வழக்கத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இன்ஜின் லைஃப் பெரிய அளவுல சேதமடையும். முக்கியமா அதிகபட்ச ஆர்பிஎம்ல இன்ஜின் ரன் ஆகணும்னா பெட்ரோல் அதிகமா தேவைப்படும். இதன் காரணமா தான் பைக்கோட மைலேஜ் தாறுமாறா குறையுது. சோ நம்ம பைக் ஓட்டும் பொழுது சரியான முறையில கொஞ்சம் குயிக்கா அதிகபட்ச கியரை போட்டு சரியான ஆர்பிஎம்ல சரியான வேகத்துல பைக்கை டிரைவ் பண்ணா மட்டும்தான் மைலேஜ் கரெக்டா கிடைக்கும். இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹையஸ்ட் கியர்ல போகணும் அப்படின்றதுக்காக டக்கு டக்குன்னு கியரை ஏத்தி தப்பு பண்ணாதீங்க. ஏன்னா கியர் பாக்ஸ், கிளட்ச் பிளேட் அல்லது சில இன்ஜின் பாகங்கள் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. அப்ப சரியான முறையில எப்படி தான் கியரை மாத்துறதுன்னா, ஃபர்ஸ்ட் கியர் போட்ட பிறகு தோராயமா 3000-4000 ஆர்பிஎம் தொட்ட பிறகு செகண்ட் கியர் போடுங்க. அதே மாதிரி மறுபடியும் 3000-4000 ஆர்பிஎம் தொட்ட பிறகு தேர்ட் கியர் மாத்துங்க. இதே மாதிரி ஒரு ஒரு கியர் மாத்தும் பொழுதும் பண்ணுங்க. சுருக்கமா சொல்லணும்னா 3000-4000 ஆர்பிஎம் தொட்ட பிறகு ஒவ்வொரு கியரை ஏத்துங்க. அதே மாதிரி உங்க பைக்கோட மேக்ஸிமம் கியர்ல போகும் பொழுது குறைந்தபட்ச ஆர்பிஎம்ல டிரைவ் பண்ணுங்க. அதாவது உங்க பைக்ல அதிகபட்சம் 4 கியரோ இல்ல 5 கியரோ மேக்ஸிமம் இருக்குதுன்னா, அந்த கியர்ல போகும்பொழுது குறைந்தபட்சம் 3000-3500 ஆர்பிஎம் குள்ளேயே டிரைவ் பண்ணி மெயின்டைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பைக்கோட மைலேஜ் அதிகரிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட்ல பைக்கை டிரைவ் பண்றதுக்கு தொடக்கத்துல கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் போக போக பழகிருச்சுன்னா ஆர்பிஎம் மீட்டரை பார்க்காமலே சரியான முறையில பைக்கை ஓட்டுறதுக்கு தானாவே உங்களுக்கு பழக்கமாயிடும். சோ பெட்ரோல் விலையை பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்றதை விட சிம்பிளா உங்க பைக்கோட மைலேஜை இந்த மாதிரி அதிகரிச்சுட்டு போயிடுங்க. நன்றி.